நேற்று வந்த உதயநிதி கனிமொழி ஒரு போஸ்டர் கூட காணவில்லை. ஏன்னா பாருங்க, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினை தான் முன்னிறுத்துறாங்க. கனிமொழி இவ்வளோ நாள் அரசியலில் இருக்கிறாங்க, அவங்க இப்போ 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறாங்க. இப்போ வந்து புதுசாக பார்க்கும்போது கனிமொழி வந்து இப்படி ஒரு சைடு கட்டிட்டு உதயநிதி ஸ்டாலினை வந்து அப்படி முன்னிறுத்துற மாதிரி இருக்குது. நேரங்களும் அப்படி தான். அதனால் எங்கே பார்த்தாலும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் போஸ்டர் தான் தெரியுது, கனிமொழி அக்கா போஸ்டர் ஒன்றும் இங்கேயும் தென்படலை. ஒருவேளை இவங்க வந்து அதே வாரிசு வாரிசு அரசியல் தான் கொண்டு வராங்க. கனிமொழி வந்தாலும் வாரிசு அரசியல் தான், இருந்தாலும் அது வந்து வேற வாரி. இது வந்து தன் மகனாச்சில்லாம், மகனுக்கும் தங்கச்சிக்கும் உத்தேசம் இருக்குல்ல. அதனால் இது வந்து கனிமொழியை கொஞ்சம் அப்படி சைடு கட்டிட்டு தன் மகனை கொண்டு முன்னிறுத்துறாரு. இதுதான் இந்த திமுக கட்சியில் நடக்கும். இந்த குடும்ப கட்சிகள் பூரா அரைஞ்சிருக்காங்க, அந்த கட்சிகள் பூரா அப்படி தான் நடக்கும். எல்லா இந்தியா பூரா அப்படி தான் இருக்குது. மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்குது. வேறு நிறைய ஸ்டேட்டில் அப்படிதான் நடக்குது. ஆந்திராவில் அந்த பிள்ளைகளை தான் கொண்டு வராங்க. அந்த குடும்ப கட்சி இருந்துன்னா அப்படி தான், திமுக காங்கிரஸ்லேயும் அப்படி தான், மற்ற அது மாதிரி பிஜேபிலாம் அப்படி கிடையாது. யாருனாலும் வரலாம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம மோதி, அவர் இப்போ 15 வருஷம்னால அவர் யாருன்னு தெரியாது. பாருங்கள், உலகத்துக்கு பெரிய ஒரு தலைவர் மாதிரி இருந்துட்டார். இது வந்து பிஜேபியில் தான் நடக்கும், வேறு எந்த கட்சி. பிஜேபி இருக்கிற மாநிலங்களில் பார்த்தாலும் யாருமே ஒரு குடும்ப அரசியல் உள்ளவங்க இருக்க மாட்டாங்க முதலமைச்சராக. அந்த அசாம் சீஃப் மினிஸ்டர்லாம் அவர் காங்கிரஸ்லேருந்து அவர் தான் வராரு. காங்கிரஸ்லேருந்து விலகி இப்போ வந்து அவர் அசாம் நல்ல இதுக்கு கொண்டு வராரு, முன்னேற்றத்துக்கு கொண்டு வராரு. பாருங்கள், அவருக்கு இது இருக்குது, தேசபக்தி உள்ள உண்டு. காங்கிரஸ் வந்து தேசபக்தியை மதிக்கல, அதனால் அவர் விலகி போட்டார். அதே மாதிரி பிஜேபியில் எந்த ஸ்டேட்டில் உள்ளாலும் ஓரளவு அந்த குடும்ப அரசியல் வராது. மற்ற சின்ன காங்கிரஸ், திமுக, சிவசேனா கட்சியெலாம் அந்த குடும்ப அரசியல் தான் இன்னும் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது குடும்ப அரசியல் கட்சியில். காங்கிரஸ் ஓடிச்சுன்னா அது வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி, அதனால் ஓடிச்சு. அதிலே எத்தனை கட்சி பிரிஞ்சு போயிட்டு, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் பிரிஞ்சு போயிட்டு, அப்படி பிரிஞ்சு இதெல்லாம் ஒரு நாளைக்கு நில்லாயிரும், அப்படியே அழிஞ்சிரும் காங்கிரஸ் கட்சிலாம். அந்த லெவலுக்கு வந்துச்சு. அதே மாதிரி திமுகவுக்கும் அதே நிலைதான், நிலைமை தான் வரும். காலங்கள் மாறுது, ஜென்ரேஷன்லாம் மாறிட்டு இருக்கு மக்களுக்கு, எல்லாம் தெரியும். அதனால் திமுக வந்து கனிமொழியை ஓரம் கட்டிகிட்டு போகிறதுக்கு இதுதான் காரணம். மற்றபடி முக ஸ்டாலினுக்கு தான் இப்போ தெரியும், கனிமொழியை வச்சு நம்ம உங்களுக்கு விட்டுறதுல மகனை தான் கொண்டு வரணும்னு நினைப்பார். எல்லாரும் அப்படி தான் நினைக்காங்க. வந்து குடும்ப கட்சி நடத்துகிறவங்க அப்படி தான் நினைக்காங்க. அதே இது திமுகவில் நடந்துருக்கு.